ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 108 திவ்ய தேச வைபவங்கள் நாம் பார்த்துட்டுருக்கோம். அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விசேஷமான ஒரு ஸ்தலம் அரிமேய விண்ணகரம் அப்படின்னு, குடமாடு கூத்தன் அப்படின்னு பெருமாளுக்கு பேர். திருநாங்கூர் திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த குடமாடு கூத்தன் திவ்ய தேசம் சீர்காழிக்கு அருகில், வெகு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். சீர்காழியிலேருந்து ரொம்ப ஈஸியாக இந்த திவ்ய தேசத்துக்கு போயிடலாம். பெருமாள் குடமாடு கூத்தன் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் திருக்கோலம். உற்சவர் வந்து சதுர்புஜ கோபாலன் அப்படின்னு, இந்த தாயார் அமிர்த கடவல்லி தாயார் அப்படின்னு பேர் தாயாருக்கு. தீர்த்தம் தனுஷ்கோடி தீர்த்தம், அமிர்த தீர்த்தம் அப்படின்னு ஒரே அமிர்தமாக இருக்குது. தாயாருக்கும் அமிர்த கடவல்லி தாயார்னு பேர், தீர்த்தத்துக்கும் அமிர்த தீர்த்தம்னு பேர். விமானம் உச்ச சுங்க விமானம் அப்படின்னு, விருட்சம் பலாசமரம், உதங்க மகரிஷிக்கு பிரத்யக்ஷம். பாஞ்சராத்திர ஆகமத்தில் இருக்கக்கூடிய இந்த அரிமேய விண்ணகரம் குடமாடு கூத்தனுடைய திவ்யதேசமாக, திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதுடைய திவ்யதேசமாக இந்த திவ்யதேசம் விளங்குகிறது. இந்த திவ்யதேசத்தினுடைய தியான ஸ்லோகம், தேவோமேய வியத்புரே கடநடஸ்தீர்த்தம் தனுஷ்கோடி ஜம்னாம் நாதஸ்வதூகு சுதா கடலதா தத் வியோமயா நு உத்தமம் உச்சை ஷுங்கம் உதங்க தாபச பல பிரத்யக்ஷ ரூபப்புரஹ பாராவார முக பராத்பர ஹரிஷாசினதி வியாகிருதிஹி அப்படின்னு இந்த தியான ஸ்லோகம். தியான ஸ்லோகம் பெருமாளுடைய தாயாருடைய தீர்த்தத்தினுடைய விமான பிரத்யக்ஷத்தினுடைய அத்தனையும் உள்ளடக்கியதாக இருக்கக்கூடியதான தியான ஸ்லோகம் இது. இது திருமங்கையாழ்வார் விசேஷமாக பாடியிருக்கார். இந்த ஸ்தலத்தை பற்றி 10 பாடல்கள் பாடியிருக்கார். இந்த ஸ்தலமானது ரொம்ப பிரசித்தமான ஸ்தலம் அப்படின்னா, ஏன் இங்கே இந்த புஷ்கரணி இந்த பேர் கொண்டது, அதற்கு முக்கியமானது யார், இந்த புஷ்கரணிக்கு ரொம்ப ஸ்லாகியமாக விளங்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தா கருட பகவான், கருத்மான். கருத்மான் அப்படின்னு உடனே நம்மளுக்கு ரெண்டு விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். ஒன்று, நித்தியசூரியர்களில் ஒருத்தர், பெருமாளுக்கு எப்பயும் கூடவே இருக்கக்கூடிய ஒருத்தர், எவ்வளவு அதிர்ஷ்டம் பாருங்க. அடுத்தது, தேசிகனுக்கு உபதேசம் பண்ணவர், தேசிகனுக்கு ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவருக்கு ஹயக்ரீவ பிரத்யக்ஷத்தை உண்டாக்கினவர் கருத்மான். அதனால் தேசிகன் அவருக்கு ரெண்டு ஸ்தோத்திரங்கள் பண்ணிருக்கார், எஸ்பெஷலி கருட பஞ்சாசத்து, கருட தண்டகம் அப்படின்ட்டு. இதில் இந்த எப்படி கருத்மான் இங்கே மெயினாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம். அதாவது கஷ்யப மகரிஷி அப்படின்னு பேர். இந்த கஷ்யப மகரிஷிக்கு வினதை கத்ரு அப்படின்னு இரண்டு மனைவியர்கள். இவா ரெண்டு பேருமே தக்ஷ பிரஜாபதியனுடைய பெண்கள் தான். தக்ஷ பிரஜாபதிக்கு பெண்கள் நிறைய, ஏன்னா பார்வதியும் தாட்சாயினியும் தக்ஷனுடைய மகளாக பிறந்தவள் தான். அதையும் நாம் பார்த்தோம். போன வேற ஒரு திவ்யதேசத்தை பார்க்கச்சு, ஏகாதச ருத்ரர்கள் எப்படி கிளம்பினா, அந்த ருத்ரர்களுக்காக எப்படி பெருமாள் இந்த 11 விதமாக அந்த ருத்ரர்களை எதிர்கொண்டார் அப்படிங்கிறத பார்க்கச்சு. தாட்சாயினி பார்த்தோம். அந்த மாதிரி தக்ஷனுடைய பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள், பெண்களாக இருக்கக்கூடியவர் தான் வினதையும் கத்ருவும். இதில் மூத்தவள் வினதை, இரண்டாம் அவள் கத்ரு. இவளுக்கு அந்த வினதைக்கு இரண்டு புத்திரர்கள், அருணன் கருடன். ஆனால் கத்ருவுக்கு பாம்புகள் தான் புத்திரர்கள், கொடிய பாம்புகள். அது எப்பயுமே அக்கா தங்கைகளுக்குள்ள சண்டை வந்துருக்கும். அது மட்டுமல்ல, கருடனுக்கும் பாம்புகளுக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். இந்த கருடனையும் பாம்பையும் நாம் வேற ஒரு திவ்ய தேசத்தில் பார்த்தோம். கல்கருடன் திவ்ய தேசத்தில் அந்த பாம்புகளை, எத்தனை பாம்புகள் கருடன் வசம் இருக்கின்றன அப்படின்ட்டு. எப்பயுமே கருடனுக்கு ஒரு தனி ஈடுபாடு பாம்பின் மேலே, பெருமாள் சொல்லிருக்கிறதுனால எப்பயும் பாம்போடு
சாது சேஷன், அவனும் ஒரு இதுதானே. சாரி, இவாளுக்கு ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு பெரிய சண்டை எப்பயும் நடந்துட்டே இருக்கு ரெண்டு சகோதரிகளுக்குள்ள. இந்த சண்டை என்னாறது, இந்த கஷ்யப முனி இதை கண்டுக்கிறதே இல்லை. இவா ரெண்டு பேருக்குள்ள உச்சைஷவம் அப்படிங்கிற ஒரு குதிரை, இந்திரனுடைய குதிரை உச்சைஷவம். இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம கவனிக்கணும், கதையை பார்த்துட்டு அந்த விஷயங்களை பார்ப்போம். உச்சைஷவம்ங்கிற குதிரை, இந்த குதிரை வெள்ளை நிறமானது. இந்திரலோகத்தை பற்றி தெரியும், இந்திரனுடைய குதிரையை பற்றி தெரியும். அந்த குதிரை வெள்ளை நிறமானது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கத்ரு என்ன சொல்கிறா, அந்த குதிரைக்கு வால் மட்டும் கருப்பு அப்படின்னு சொல்கிறார். இந்த வால் கருப்பு அப்படிங்கிறத வினதையால் ஒத்துக்க முடியல. ஏன்னா நாமளும் பார்த்துருக்கோம், ஆனால் வால் மட்டும் கருப்பாக இல்லையே அப்படின்னு. இப்போது நம்ம சில ஏரியாக்களுக்கு போவோம், சில ஏரியாக்களுக்கு போச்சு நாம் எதை எதை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் பார்த்துட்டு திரும்பி வந்துடுவோம். பக்கத்துலேயே வேறொரு பொருள் இருக்கும், ஆனால் அந்த பொருளை பார்க்க மாட்டோம். இதுக்கு உதாரணம் ஒரு சினிமா படம் கூட சொல்லணும், ரஜினிகாந்த் டபுள் ஆக்டில் வந்த படம், மீசை இல்லாத முதல் முதல்ல வந்த படத்தில் வாட்சில் வந்து டைம் எவ்வளோ அப்படின்னு பார்க்காத ஒரு இது. அதே மாதிரி நமக்கு பல விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், ஆனால் சில விஷயங்கள் அதை பார்ப்பதற்கே மறந்துருப்போம். ஒரு இடத்துக்கு போவோம், நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ அதை மட்டும் பார்ப்போம். அந்த பக்கத்தில் இருக்கிற பொருளை தேவையா தேவையில்லையான்னு தோணாது, ஆனால் பார்க்க மாட்டோம். இது நம்மளுக்கு நிறைய இடத்துல நடந்திருக்கு. பல திவ்யதேசங்களுக்கு போகிறோம், திவ்யதேசங்களுக்கு போனால் பெருமாளை சேவிக்கணும், தாயாரை சேவிக்கணும், மெயின் அதுதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனாலும் ஆழ்வாராதிகள் அந்த திவ்யதேசத்தினுடைய விசேஷம் என்ன, அந்த திவ்யதேசத்தில் வேற ஏதாவது விசேஷங்கள் இருக்கு, அதாவது கல்லில் விசேஷம் இருக்கலாம், மரத்தால் விசேஷம் இருக்கலாம், அல்லது அந்த திவ்யதேசமே விசேஷமாக இருக்கலாம். இப்படி மற்றதை நம்ம வந்து ஒன்று, நம்மளுடைய சில பேர் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பா, கேட்கணுமே அப்படின்னு ஒரு தயக்கமாக இருக்கும். இன்னொன்று, அதை எடுத்து சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இருக்க மாட்டான். இப்படி நமக்கு நிறைய தான் நடந்திருக்கு. இதே மாதிரி கத்ரு சொல்கிறா அந்த குதிரைக்கு வால் மட்டும் கருப்புன்னு, ஆனால் வினதையால் ஏற்றுக்கொள்ள முடியலை, இல்லை வெள்ளைதான் அப்படிங்கிறா. சரி, நாம் ரெண்டு பேரும் நிரூபிச்சிருவோம் அப்படிங்கிறா, அதை பார்த்துருவோம், பார்த்து நிரூபிச்சிட்டா நீ எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறா. ஒரு பயங்கர தைரியம் வினதைக்கு. ஏன்னா நாம் பார்த்த வரைக்கும் குதிரை வெள்ளைதானே, உச்சைஷோமங்கிற குதிரை வெள்ளைதானே, அது கருப்பில்லையே, அதனால் அதுக்கு ஒத்துக்கிறா. ஆனால் இதை என்ன பண்ணுறா, கார்கோடகன்னு தன்னுடைய பாம்புகளில் ஒரு பாம்பு கார்கோடகனை கூப்பிட்டு சொல்கிறா, நீ வந்து அந்த உச்சைஷவனுடைய குதிரையினுடைய வாலில் சுற்றிக்கோ. ஏன்னா வாலில் சுற்றின்னா இங்கேருந்து பார்க்கறதுக்கு வால் கருப்பாக தெரியும் அப்படின்னு சொல்கிறான். இதே மாதிரி உச்சைஷவம் போகச்சே இந்த கார்கோடகன் போய் சுற்றிக்கிறது வாலில், ரெண்டு பேரும் பார்க்குறா, கத்ருவும் வினதையும் பார்க்கச்சு அந்த வால் மட்டும் கருப்பாக இருக்குது, வால் கருப்பாக இருக்குதுன்னு ஒத்துநுடுறா வினதை, ஒத்துண்டு அடிமையாயிடுறா. ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே தனக்கு மூத்தவள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கத்ருவுக்கு உண்டு, அவளை தன்னுடைய அடிமையாக இருக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இதை சொல்லி அவளை துன்புறுத்துறா. இந்த துன்பம் ஒரு லெவலில் தாங்க முடியல. நம்ம இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் ஒன்று உண்டு இல்லையா, இங்கிலீஷில் தமிழ்லையும் இருக்குது, அதாவது நம்ம யார்கிட்ட போய் ஒரு யார் நமக்கு எதிரியோ அவன் காலிலேயே விழுந்துடுறது பெட்டர், வேற ஒருத்தர் மூலியமாக போகிறத அப்படிங்கிறத நினச்சிண்டு வினதை என் பண்ணுறா, கத்துருக்கிட்டே கேட்குறா, இதுக்கு என்ன தான் விடிவு, என்ன பண்ணுறது, என்ன பண்ணினா என்னை விடுவிப்பேன் அப்படின்னு கேட்குறா. கேட்ட உடனே கத்ரு சொல்கிறா, இந்திர லோகத்தில் அமிர்தம் இருக்குது, அந்த அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வந்தால், அமிர்தத்தை எடுத்துன்னு வந்தால் நான் உன்னுடைய உன்னை அடிமை தலையிலிருந்து விடுவிச்சுட்றேன்னு சொல்கிறேன். ஏன்னா இவளுக்கு நினைப்பு அந்த அமிர்தம் எடுத்துக்கொண்டு வர முடியும், யாரால, வினதையினுடைய மகனால், வினதையால் முடியும், அதை செய்விப்பதற்கு வினதையால் முடியும். அந்த அமிர்தம் வந்துவிட்டால் நாம் அந்த அமிர்தத்தை உண்டு விடலாம்.
எவ்வளவெல்லாம் கற்பனை பாருங்கள். இப்போ நாமளே நினைக்கிறோம், 20 வயசில் இருக்குச்சு, 40 வயசில் கோடீஸ்வரன் ஆகணும், 50 வயசில் 2-3 மில்லுக்கு ஓனர் ஆகணும் அப்படின்லாம் எவ்வளவோ கனவு காணலாம். ஆனால் அந்த கனவு என்பது செயலில் இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த கத்ருவனுடைய எண்ணம் தூய்மையான எண்ணம் கிடையாது. இருந்தாலும் வினதை ஒத்துக்கொள்கிறாள். சரி, ஏன் ஒத்துக்கொள்கிறா அப்படின்னா, ரெண்டு விதமான கான்ஃபிடண்ட். ஒன்று, தன்னுடைய மகன்கள் கருடனும் அருணனும் இருக்கின்றார்கள், எதை சொன்னாலும் செய்யக்கூடிய சக்தி படைத்தவர்கள் அப்படிங்கிறது அவளுக்கு நன்னா தெரியும். இது முதல். என ரெண்டாவது, கத்ரு வந்து செய்தது தவறு, அவள் போகும் பாதை தவறான பாதை அப்படிங்கிறதுனால அவள் நிச்சயமா அந்த தவறுக்கு அனுபவிப்போ அப்படிங்கிற இரண்டாவது எண்ணம். நாம தப்பு செய்யலை, அதனால் நாம் நல்லதை தான் அனுபவிக்கணும். இருந்தாலும் எப்போ செஞ்சோமோ தெரியல, இவளுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய கொஞ்ச நாள் இருக்கே அப்படின்னு மனம் வருந்தி கருடனை கூப்பிட்டு சொல்கிறா, கருடா வைனதேயா, நீ வந்து வினதையன் மகன் வைனதேயன், என்ன ஸ்பெஷல், அதே மாதிரி அஞ்சனையின் மகன் ஆஞ்சனேயன், அது தாயாருக்குரிய ஏற்றம், நம்ம சம்பிரதாயத்திலேயே தாயாருக்கு ஏற்றம் தான், அதுக்கப்புறம் தான் சுயப்பதியானவன் தான். அதனால் கருடன் தாயாருடைய சொல்லை தட்டலை, இங்கேருந்து நேர இந்திரலோகம் போகிறார். இந்த இந்திரலோகம் போகிற விஷயத்தை கருடன், இந்திரலோகம் தன்னுடைய இந்த கருடனானவன் எப்படி இந்திரலோகம் போகிறார்னா, அவருக்கு இவர் சங்கர்ஷனுடைய அம்சமாக பிறந்தவர், அவதரித்தவர். அனிருத்தன், வாசுதேவன், பத்யும்னன், சங்கர்ஷன்ல சங்கர்ஷனுடைய அம்சமாய் அவதரித்தவன் கருடன். இவன் பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் என்று 5 வாயுக்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 வாயுக்களுக்கு முறையே சத்யன், சுபர்ணன், கருடன், தாக்ஷன், விஹகேஸ்வரன் அப்படின்னு 5 மூர்த்திய தேவதைகளாக விளங்கக்கூடியவன் கருடன். அதனால் எப்பயுமே தன்னுடைய அண்ணனான அருணனுக்கும் வருணனுக்கும் வாயுவுக்கும் ரொம்ப நெருக்கமாக உள்ளவன் கருடன். இதை இந்த விஷயத்தை கருட தண்டகத்தில் சங்கர்ஷனாத்மன் கருத்மன் மருத்பஞ்சகாதீச சத்யாதி மூர்த்தே நகச்சி சமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமகா அப்படின்னு நம்முடைய தேசிகன் சாதிப்பார். அது மட்டுமல்ல, கருட பஞ்சாசத்தில் இந்த கருடனுடைய இந்த கதை இருக்கு இல்லையா, இந்த வைனச்சேயனுடைய கத்ரு வினதேயனுடைய கதை 17 ஸ்லோகங்களில் விவரிக்கிறார். 17 ஸ்லோகங்களில் கருடன் எப்படிப்பட்டவன், அவனுடைய அம்சம் எப்படிப்பட்டது, அவன் தேவர்களெல்லாம் கண்டு அஞ்சக்கூடிய ஒளி, அவ்வளவு அழகும் வீரியமும் பொருந்தியவன் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிகிட்டே வரார். அதில் அமிர்தமய பணப்பிராபண பிராப்த தர்ப அப்படிங்கிறார். அதாவது அமிர்தம் என்ன சொல்லக்கூடிய பணயத்தை கொண்டு வந்தவன் அவன் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் கிட்டத்தட்ட 20 ஸ்லோகம் வருது அது கருட பஞ்சாசத்தில். அந்த ஸ்லோகத்தில் அந்த விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக சாதிக்கிறார். அவன் எங்கெங்கெல்லாம் கருடன் போகிறான், இங்கேருந்து இந்திரலோகத்துக்கு போகச்சு என்னென்னெல்லாம் சாதிச்சுண்டு கருடன் இந்திரலோகத்துக்கு போகிறார். முதல்ல இந்திரனோட ஃப்ரெண்டாகிடுறார், நண்பனாகிடுறார். ஆனாலும் இந்திரன் உடுவானா, எவ்வளோதான் நண்பனாக இருந்தாலும் இந்திரன் தருவதற்கு விருப்பப்படவில்லை, அமிர்த கலசத்தை தர்றதுக்கு விருப்பப்படலை. இருந்தாலும் என்ன பண்ணுறாருன்னு சண்டை போடுறார், சண்டை போட்டு அமிர்த கலசத்தை வாங்குகிறார். அங்கேருந்து அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வரார், எடுத்துன்னு வந்து அம்மா கிட்ட தரார். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், எந்த தாய்க்கு சந்தோஷம் இருக்காது இல்லையா. அந்த தாய் உச்சிமோந்து கருடனை ஆசீர்வதிக்கிறார், அந்த அமிர்த கலசத்தை வாங்கி, அம்மா தாயே இந்தா கத்திரிக்கிட்ட கொடுத்து இன்னையிலேருந்து நம்ம விடுதலை கிடைச்சாச்சு அப்படின்னு சந்தோஷமாக கத்திரிக்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறார். இந்த கத்திரிக்கிட்ட அமிர்த கலசம் போகிறதே, இவள் ரொம்ப நியாயம் தெரிந்தவள். இவள் அமிர்த கலசம் வர்றபோது என்ன ஆறுது, இந்த கத்ரு இந்த தீர்த்தம் ஆடலை, இன்னும் ஸ்நானாதி பாதங்கள் முடிக்கவே இல்லை, ஸ்நானபானாதிகள் முடிக்கலை. அதனால் என்ன பண்ணுறா, இந்த அமிர்த கலசத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த தர்பயை பரப்பி எந்த எது அது வந்து எந்த விதமான
இதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தர்பையை பரப்பி தர்பைக்கு மேலே இந்த அமிர்த கலசத்தை வச்சுட்டு இவள் நீராட போகிறான். இந்த அமிர்த கலசத்தை நீராட போகச்சு மாயாவின்னு ஒரு அசுரன் இதற்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கருடனை சேஸ் பண்ணி பார்க்குறான், முடியல. ஏன்னா கருடன் கூடவே வரான், எப்படியும் அமிர்த கலசத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. இதை எல்லாரும் தேவர்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, கருடன் ஒரு காரியம் செய்கிறார் அப்படின்னா சாதாரண காரியமாக இருக்காது. ஏன்னா அத்தனை தேவர்களும் பார்த்துட்டு இருக்கா. இந்த கருடன் இதை கொடுத்த உடனே இவள் இதை வைத்து விட்டு சென்ற உடனே மாயாவி இதை எடுத்து செல்ல பொற்படுகிறான். இந்த அசுரன் இதை எடுத்து சொல்ல ஓடின்னு இருக்கான். இதை எடுத்துன்னு ஓடச்சே இந்த தேவர்கள்லாம் பெருமாள்கிட்ட முறையிடுறா, சுவாமி இந்த மாதிரி அமிர்த கலசத்தை அவன் எடுத்துன்னு போகிறானே அப்படின்னு. ஒன்று, அமிர்த கலசம் அவன் கையில் கிடைக்கக்கூடாது, ஒரு தீயவனுடைய கையில் கிடைக்கக்கூடாது. ஏன்னா அவன் இதற்காக எதுவுமே பிரயத்தனப்படவே இல்லை. பிரயத்தனப்பட்டது அனைத்தும் வினத்தையும் வைனத்தேயனும் தான். அவன் பிரயத்தனப்படாதவன் அவனுக்கு இதனுடைய பலன் சென்று சேரக்கூடாது. பிரயத்தனப்படாத ஒருத்தனுக்கு இந்த விஷயம் சேரக்கூடாது. ரெண்டாவது, அவன் தீயவன், அமிர்தத்தை சாட்டான்னா அசுரர்கள் என்ன செய்வான்னு தெரியும். ஏன்னா சாதாரணமாக ஒரு வரம் வாங்கினாலே பிரம்மன்கிட்டையோ சிவன்கிட்டையோ அந்த வரத்தை சரியாக பயன்படுத்தாதவர்கள் அவர்கள். இந்த ரெண்டு காரணத்திற்காக இவர் பெருமாள் என்ன பண்ணுறார், இந்த அசுரனை அழிக்கிறதுக்கு முற்படுறார். தன்னுடைய வில்லால் கணை தொடுக்கிறார். கணை தொடுத்த உடனே அந்த கணையானது இந்த கலசத்தை வீழ்த்துகிறது. அந்த குடம் அப்படின்னு அந்த குடத்தை, அதற்காக இவன் ஆடுகிறான். ஆடி அந்த குடத்தை வீழ்த்தி அந்த குடமானது இங்கே தவழ்கிறது. எங்கே? இந்த இடத்துல புஷ்கரணியாக மாறுகிறதாம். இந்த குடமாடு கூத்தன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல அது அரிமேய நகரத்திற்கு இந்த க்ஷேத்திரத்தில் அந்த இடத்துல இந்த புஷ்கரணி உண்டாகிறது. அமிர்தமாக இந்த புஷ்கரணி, அதனால தான் அமிர்த தீர்த்தம்னு இந்த புஷ்கரணிக்கு பேர். இந்த இதை எடுத்து வந்தவன் அந்த அசுரனிடமிருந்து இந்த தீர்த்தமாக மாறிய இந்த அமிர்தமானது மற்றவர்களுக்கு பயன்படும் என்ற நோக்கில் பகவான் தன்னையும் அறியாமல் ஆடுகிறானான். குடத்திற்காக ஆடிய ஒரு கூத்தனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு குடமாடு கூத்தன்னு பேர் வந்ததான். இதை ஆடச்சே ஒரு முனிவர் ஒருத்தர் தவம் பண்ணிகிட்டே இருக்காராம். ரொம்ப நாள் தவம் பண்ணுறார். எந்த விதமான சப்தமுமே இல்லை, நிசப்தமாக இருக்கும். அவருக்கு பெருமாளை பார்க்கணும், பெருமாளை பார்க்கணும்னு ஆசை, ரொம்ப நாளாக ஆசை. இவர் தவம் பண்ணிட்டு இருக்கார். அவர் தான் உத்தங்க மகர்ஷின்னு. ரொம்ப நாளாச்சு பெருமாளை பார்க்க முடியல. அந்த சமயத்தில் ஒரு சப்தம் கேட்கறது. எந்த சப்தம்? பெருமாள் கூத்தாடுற சப்தம் கேட்கறது. அந்த கூத்தாடுற சப்தத்தை கேட்ட உத்தங்க மகர்ஷி தன்னையும் அறியாமல் கண்களை திறந்து பெருமாளை சேவிக்கிறார். சேவிச்சோடனே பெருமாளுடைய அருள் அவருக்கு கிடைக்கிறது. இப்படியாக உத்தங்க மகர்ஷிக்கு பிரத்யட்சமானவன் குடமாடு குத்தனாக இருக்கக்கூடியவன். இந்த புஷ்கரணி இங்கே வந்ததுக்கு இதுதான் ஒரு பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது. திருமங்கையாழ்வாருடைய வார்த்தைகள் தியான ஸ்லோகமாக விளங்கக்கூடியது. அனைத்தும் சேர்ந்தது இந்த குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு ஆண்டாளுடைய அருளிச்செயல் இருக்கு. விசேஷமான இது இந்த தீர்த்தம். குன்றதனால் மழை தடுத்து குடமாடும் கூத்தன் என்கிறார் திருமங்கையாழ்வார். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ் தீவினைகள் போய் அகல அடியவர்க்கு என்றும் அருள் நடந்து இவ் ஏழு உலகத்தவர் பணிய வானோர் அமர்ந்து ஏத்த இருந்த இடம் பெரும்புகழ் வேதியர் வாழ் தரும் இடங்கள் மலர்கள் மிக கைதைகள் செங்கடுநீர் தாமரைகள் தடங்கள் தொறும் இடங்கள் தொறும் திகழ அரு இடங்கள் பொழில் தருவி எழில் திகழும் நாங்கூர் அரிமேய வெண்ணகரம் வணங்கு மட நெஞ்சே அப்படின்னு திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியில் மூன்றாம் பத்தில் பத்து திருமொழி, பத்தாம் திருமொழி முதுவதும், அதாவது பத்து பாடல்களும் இந்த அரிமேய வெண்ணகரத்தை குடமாடு கூத்தனை பற்றி தான். அதாவது குற்றமாக நினைக்கும் திருமகளும் எந்த வகையான குற்றங்கள் இருந்தாலும் அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் திருமகளும் மண்மகளும் எப்படி இருக்கா, பெருமாளுடைய இரு பக்கங்களிலும் விளங்குகிறார்கள். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ்
தீவினைகள் எல்லாம் அகன்றுவிட வேண்டும், அகன்றுவிட. தன்னை வந்து அடையவர்கள் சேவிக்கும்போது அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் விலகி விடுவதற்காக வழி செய்யும் கூத்தனாக என்றும் திகழ்பவன், வினதைக்கு விடுதலை அளித்தவன், கருடனுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தவன், தன்னுடைய சூழ்ச்சியால் அடுத்தவர்களை ஆள நினைத்த கத்துருவிற்கு ஒரு பாடம் கற்பித்தவன், இவை அனைத்தும் செய்தவன் குடமாடு கூத்தன் என்ற அழகான இந்த திவ்யதேசத்தில். இன்னும் ஒரே ஒரு பாசுரத்தை பார்த்துட்டு போகலாம், திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். வஞ்சனையால் வந்தவன் உயிருண்டு வாய்த்த தயிருண்டு வெண்ணையுமுண்டு வலிமிக்க கஞ்சன் உயிரது உண்டு இவ்வுலகுண்ட காளை கருதுமிடம் காவிரி சந்தகில் கனகமுந்தி மஞ்சுளவும் பொழிலாடும் வயலாடும் வந்து வளம் கொடுப்ப மாமரையோர் மாமலர்கள் தூவி அஞ்சலி தங்கு அரிசரணன்று இறைஞ்சு நாங்கள் அறிமேய விண்ணகரம் வணங்க மடனஞ்சே அப்படின்னு. இந்த இடத்துல இது பெரிய விசேஷம் என்னென்னா, கருடனுக்கு விசேஷங்கிறதுனால வைகாசி விசாகம் இது பெரிய விசேஷம். அது மட்டுமல்ல, இந்த தை மாத கருட சேவை நம்ம முதலே பார்த்தோம், 11 கருட சேவையில் இது ஒரு கருட சேவை விசேஷம். குறைவில்லா வாழ்க்கை பெற எதிரிகள் தொல்லை கடன் தொல்லை நீங்க ஒரு அருமையான திவ்யதேசம் அப்படின்னா இந்த திவ்யதேசம் தான். இதில் பெருமாள் தைலக்காப்பு தெருமேனியோடு இருக்கக்கூடிய பெருமாள். இது மூன்றாவது திருநாங்கூர் எல்லைக்குள் அமர்ந்திருக்கக்கூடிய மூன்றாவது திவ்யதேசம். ஆறினுள் மூன்று இது. விண்ணவர்கன்று குன்று குன்று கொடு குறைகடலை கடைந்த அமுதமளிக்கும் குருமணி அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரமான விளங்கக்கூடிய இந்த திருமேனி பிரார்த்தனையின் நிறைவேறையுடன் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் பெருமாள்கிட்ட. பெருமாள் தாயார் ஆண்டாள் ஆழ்வாராதிகள் கருடன் எல்லா விதத்திற்கும் ஏற்றமான ஒரு பெரிய அழகான மதில் சுவரை பார்த்தேன்னா தெரியும், ரொம்ப அழகான பெரிய நீண்ட மதில் சுவர். அந்த இடத்துல வெரி சாரி, பலாச மரத்தினுடைய விருட்சத்தினுடைய நிழல்ல பெருமாள் வாசம் பண்ணிட்டு இருக்கான். இந்த பெருமாளையும் நாம் வேண்டினோம்னா வேண்டினதெல்லாம் கிடைக்கக்கூடியதாக அருள் செய்யக்கூடிய பெருமாள். பிரார்த்தனை முடிஞ்சதுக்கு அப்புறமா பெருமாளுக்கு தைலக்காப்பு செய்து பூர்த்தி செய்வார்களாம். அதனால தான் எப்பையும் தைலக்காப்பு திருமேனியாக விளங்குகிறான் இந்த பெருமாள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இன்னொரு பெரிய விசேஷம் என்னென்னா, சித்திரை இரண்டாம் பாதம் இருக்கக்கூடியவர் நமக்கு தெரியும், சித்ரா நட்சத்திரம் பவதி அப்படின்னு வரும். அந்த சித்திரையினுடைய இரண்டாவது பாதம் மெயினாக சித்திரை நட்சத்திரமே சரி, சித்திரை நட்சத்திரத்தினுடைய இரண்டாவது பாதத்தில் யார் ஜனித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு தொடர்புடைய திவ்யதேசமாக இந்த அரிமேய விண்ணகரம் என்ற குடமாடக்கூத்தன் திவ்யதேசம் விளங்குகிறது. அவர்கள் இந்த திவ்யதேசத்திற்கு ஒரு தரமாவது வருஷத்திற்கு ஒரு தரமாவது சென்று பெருமாளை சேவித்து அந்த முடிஞ்சால் புஷ்கரணியில் அமிர்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி ஏந்து பெருமாள் தாயாருடைய அனுகிரகத்தை வாங்கிக்கிறது அப்படிங்கிறது எல்லா விதமான தோஷங்களையும் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாக கூடியதாக இந்த திவ்யதேசம் விளங்குகிறது. அது மட்டுமில்லை, விண்ணகரம்னு ஏன்னு சொன்னான்னா அரிமேய விண்ணகரம், பெருமாளே விண்ணகரத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய இடத்திற்கு எந்த அளவுக்கு கிருபை செய்வானோ எந்த அளவுக்கு சேவை சாதிக்கிறானோ எந்த அளவிற்கு மற்றவர்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்கிறானோ அதே மாதிரி விளங்கக்கூடியதாக இந்த திவ்யதேசம் விளங்குகிறது அப்படிங்கிறதுனால தான் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்ன சொல்கிறார், வாழும் அடியார் மடனஞ்சே நம் அளவோ தாழும் சடையோன் சதுர்முகத்தோன் பாழி கரிமேய விண்ணகர காவலோன் கண்டாய் அரிமேய விண்ணகரத்தார்க்கு. அதாவது அறியாமை நிறைந்த என் நெஞ்சமே, வாழும் அடியார் மடநெஞ்சமே, அரிமேய விண்ணகரம் அப்படின்னு சொன்னாலே அந்த சிவபெருமான் பிரம்மன் ஐராவதம் என்னும் யானை கொண்ட விண்ணுலக தலைவனாகிய இந்திரன் முதலிய அனைவரும் பெருமாளை வணங்கக்கூடியதாக அனைவரையும் அடிவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த அரிமேய விண்ணகரம் விளங்குகிறது அப்படின்னு சாதிக்கிறார். இந்த அரிமேய விண்ணகரத்தினுடைய பெருமை இதுதான். இதில் இந்த ஒரு வார்த்தை இருக்குது, சதுர்முகத்தோன் அப்படின்னு. நம்மளுக்கு போன வாரம் ஒரு இதே ஜூம் மீட்டிங்கில் பார்த்தோம்,
சதுர்முகன் நான்முகனுக்குத்தான் சதுர்முகன் பேரு. அந்த நான்முகனை படைத்தவன் உந்தியிலிருந்து நாபிக்கமலத்திலிருந்து உண்டானவன் நான்முகன். பெருமாளுடைய நாபிக்கமலத்திலிருந்து அந்த நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி, அதிலிருந்து சனக சனாதியார் பிறந்ததுக்கு அப்புறமாக சதுர்முகன் சிவனை படைத்ததாக நாம் பார்த்தோம். அந்த இடத்தில் சிவனுக்கு முக்கண்ணன் அப்படின்னு பேர் இல்லை, முக்கண் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. சிவனுக்கு 5 தலைகள் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் நான்முகனுக்கு நான்முகன் என்று சாதிக்கிறார்கள். நாமும் அதை பாகவதத்திலையும் பார்த்தோம். பாகவதம் அழகாக சொல்கிறது சதுர்முகன் அப்படின்னுட்டு. நாராயணபட்டத்திலையும் அதே பாணியில் எடுத்து கையாள்றார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், பல விஷயங்கள் நமக்கு தெரியுது, சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து நம்ம சந்திரனை பார்க்குறோம். சந்திரனை பார்க்கச்சே முதல் முதல்ல சந்திரனை லேண்ட் ஆகிறதுக்கு எப்படி இருக்கும், நாம் இங்கேருந்து பார்க்கக்கூடிய சந்திரன் எப்படின்னு தெரியும். ஆனால் சந்திரனுடைய இன்னொரு பக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தை யார் பார்க்கறது, யாரால் பார்க்க முடிகிறது. அதனால் இன்னொரு பக்கம் நேழாக இருக்கா இல்லை வெளிச்சமாக இருக்கா, அது நம்மளுக்கு நேழாச்சு அந்த இடத்துல வெளிச்சமாக இருக்கும், அதை எப்படி நம்ம தெரிஞ்சு கொள்வது. இப்போது அமாவாசையும் போது நமக்கு நேழாக இருக்குது, ஆனால் அந்த இடத்துக்கு அது வெளிச்சமாக இருக்கலாமா இல்லையா, இந்த சிறு விஷயத்தையே நம்மால் தெரிஞ்சு கொள்ள முடியல. ஆனால் பிரம்மனுக்கு சிவனுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எப்படி தெரியும். இது ஒரு கதை, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எவல்யூஷன்னு ஆகிட்டே இருக்குது. ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா வர்றது, ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் போகிறது. இப்போது நமக்கே சில இந்த தியானம்னு சொல்லுவார், இந்த தியானம் சொல்லிச்சு புருவத்தின் மத்தியில் கொண்டு வந்து நாம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதை இப்போ ரீசண்டாக கண்களுடைய பார்வை வந்து புருவ மத்தியில் இருந்ததுன்னா அந்த தியானம் நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இப்போ ரீசண்டாக என்னாச்சுன்னா, இப்போ கண்ணை கட்டிட்டு ஒரு குழந்தை என்ன பண்ணுறது, எதிர இருக்கிற நம்பரெல்லாம் சொல்கிறது. அந்த நம்பரெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா, இந்த 2 கண்களும் எனக்கு தெரியாது, நடுவில் ஒரு கண் தோன்றி அந்த நம்பரை பார்க்கிறது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிது. அது எப்படி ஸ்பெஷல், அந்த சமயத்தில் மட்டும் அந்த கண் தோன்றுகிறது. அதை போன்று தான் சிவனுக்கும் தேவையான போது முக்கண்ணனாக 3வது கண் தோன்றுகிறது. இதே மாதிரி தான் நான்முகனுக்கும் அவன் தேவை என்ற போது 4 புறங்களிலும் பார்வைக்கு மேலே ஒரு பார்வை தேவை என்ற போது இன்னொரு முகம் தோன்றியிருக்கலாம். அந்த தோன்றிய முகத்தை வேண்டாம் என்று பின்னர் அகற்றிருக்கலாம். இது எவல்யூஷனில் வந்திருக்கலாம் அப்படிங்கிறத அடியனுடைய தீர்மானம். இப்போ அதுதான் சதுர்முகத்தோன் பாழி கரிமேய விண்ணகர காவலோன் கண்டாய் அரிமேய விண்ணகரத்தார்க்கு அப்படின்னு இந்த பெரு பிள்ளை பெருமாள் ஐயங்காரனுடைய பாசுரம்.